السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله. رمضان بس ما كان تكلم سنة كان بيبقى. أنا زمرة، أنا زمرة وأنا زمرة. بومبى، بومبى كل أنا ودي أسمع متى. إني بس أنا مدرسة كلها وندر بيها. كل شيء مدرسة هو من جوار الله كي بانجير بيها. مدرسة وانا راح ما هو اللي بيروح. بدي يجي كمان بدي يتو تو ما. بدي كلاس كبرنا بدي بانجير بيها. இங்கே வந்து கொஞ்சம் மேலே புஸ்தகங்களுடைய புஸ்தகம் எந்த அளவுக்கு கண்ணியை செலுத்தணும், மதரசாவுடைய பொருளை எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும், மதரசாவை எப்படி பார்த்துக்கணும், மதரசா விஷயம் நடந்துக்கணும் அப்படிங்கிற ஓரளவுக்கு ஒரு பக்குவத்தை அடைஞ்சிருக்கீங்க. நீங்கள் அதுக்கும் மேலே அடைஞ்சிருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கோணத்தில் நீங்கள் வந்து வளர்ந்துருக்கீங்க. ஏன்னா உங்களுடைய வருஷங்கள் வந்து போயிட்டு அப்படிங்கிற எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் நீங்கள் எல்லாம் போகிற பாதைங்கிறது ஒரே ஒரு இடம். என் வார்த்தை உங்களுக்கு புரியுதில்லையா? பயன்படுத்துகிறவா நார்மலாக நீங்கள் ஏமா பேசுகிறோம், வார்த்தை புரியாது. புரிய என்ன கேள்வி கேளுங்க. நீங்கள் எல்லோரும் போகக்கூடிய பாதைங்கிறது உங்களுடைய நோக்கங்கிறது எல்லாத்துலையும் மக்சதுங்கிறது ஒரு இடத்துக்கு தான் போக போகிறீங்க. அப்போ போக போகிற இடம் ஒரு இடம் தெரிஞ்சிருச்சு. இப்போவுமே நீங்கள் வந்து அதுக்குரிய முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிடணும். உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து உஸ்தாது பேசின முக்கால்வாசி விஷயம் வந்து அரபியுடைய தனித்துவத்தை, அரபியுடைய முக்கியத்துவத்தை உஸ்தாது பேசினாங்க. நீங்கள் நினைக்கலாம் ரெண்டு மூணாவது சொல்ல பசங்க உஸ்தாது தெரியும், ரெண்டாவது சொல்ல பசங்க உஸ்தாது பார்த்துருப்பீங்க. நீங்கள் உற்சாகம் நினைக்கிற உற்சாகம் வந்து வெறும்னா வந்து அரபியை மட்டும் தான் படிச்சு வந்துருப்பான், லைட்டாக கடையாக படிச்சு வந்துருப்பாங்க. அதனால் அரபியை பற்றி அதிகமாக பேசலாம் நீங்கள் வந்து நினைக்கலாம். பார்க்க புரிய விளங்குறதா இப்போ விளங்குதான் பேசுவாங்க. அப்போ வந்து என்ன விஷயம் வந்து நீங்கள் எப்படி நினைப்பீங்கன்னா உற்சாகம் வந்து அரபி மட்டும் தான் அதிகமாக பேசுகிறாங்க, அரபியை பற்றி கொடுக்குறாங்க. அப்போ வந்து அரபியில் தான் முக்கியம் நினைக்கிறீங்க. ஆனால் உற்சாகம் வந்து பிஏ இங்கிலீஷ் முடிச்சு எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குரூப் டூ எக்ஸாம் எழுதி குரூப் ஃபோர் எழுதிருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளில் குரூப் டூ குரூப் ஃபோர் எழுதி பாஸ் ஆகி ஒரு போஸ்டிங் போக போகிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்க வெறும் அரபிக்கு ஆலயமே ஆலயம் எடுத்து முக்கியத்துவம் தரணும் அப்படின்லாம் இல்லை. ஆனால் அவங்க முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்தாங்க. அந்த கொடுத்த காரணத்தினால அவங்க இன்றைக்கி பிஏ எம்ஏ பிஹெச்டி பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு பெரிய போஸ்டிங் ஒரு கவர்மெண்ட் ஜாப் போய் உட்கார போகிறாங்க. நீங்கள் நல்லா வந்து வழங்கணும். நம்ம வந்து அரபி நம்ம முடிச்சுட்டு வெளியே போய் வேறு என்னெல்லாமோ செய்யலாம். நீங்கள் ஆலயம் ஆகலாம், இல்லைன்னா பெரிய குடிச்சு பாசிட்டிவ் வதலாம், என்னெல்லாமோ செய்யலாம். இருந்தாலுமே நீங்கள் வந்து முக்கியத்துவம் வந்து அரபிக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அரபி போன்ற இனிமேல் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. அக்கடமி இன்னும் தானாக வரும். நான் படிக்கும்போது நான் வந்து நான் ஒன்று ரெண்டு வருது ஒன்று வந்து இந்த ரெண்டாவது சும்மா கடைசியில் தான் டென்த்து வந்து நான் படித்தது முன்னாடி அதுக்கு முன்னாடி இருந்தது கடைசி ஒரு ரெண்டு மாதத்தில் அதிகமாக படிப்பாங்க. அந்த எக்ஸாம் வந்து மூணு மாதம் ரெண்டு மாதம் முன்னாடி அந்த ரெண்டு மாதம் மூணு மாதம் படித்து 481 485 வரை மார்க் வந்திருக்கு. இன்றைய தேதியில் அந்த இதில் மார்க்லாம் வந்திருக்கு. நீங்கள் நினைக்கிறா நம்ம வந்து அரபி கம்மியாக படிச்சு சக்கரை நிறைய படித்தா மார்க் தரலாம் அப்படிலாம் கிடையாது. இதை கொண்டு தான் இது இந்த இந்த பறக்கத்தை கொண்டு தான் இது. அது நீங்கள் முயற்சி பண்ணணும், இது நீங்கள் முயற்சி பண்ணணும். இப்போ விளையாட்டை வந்து இதை வச்சு நீங்கள் முயற்சி பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைஞ்சாரு. நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்கன்னா அரபி முக்கியம், அகாடமி முக்கியம். ஆனால் அரபியை கொண்டு தான், ஆனால் அந்த இன்மை கொண்டு தான் இதுன்னு சொல்லி அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் ஒன்றாவது சொல்லுவேன். இதான் வந்து என்ன விஷயம்னா வந்து நான் என்ன பற்றிலாம் சொல்லிக்கிறேன். நீங்கள் நினைக்கிறா அவங்க சின்ன பசங்க அவங்க வீட்டில் வந்து சில பேர் ஒத்துப்பாங்க, சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. முக்காசு என்ன சொல்லுவாங்கன்னா என் பையன் வந்து மதரசா போனதுனால தான் அவன் வந்து சரியாக இதாக இல்லாமல் போயிட்டான். இது இப்போ சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு நீங்கள் மதரசாலாம் முடிச்சதுக்கப்புறம் நார்மலாக ஒரு இந்த மாதிரி சொல்லுவாங்க, என் பையன் மதரசா போனதுனால தான் அவன் இந்த மாதிரி ஆகிட்டேன்னு எங்கள் கூட நிறைய பேர் மாதிரி பேசிக்கிறேன். அதனால சொல்கிறேன். ஆனால் மதரசா கொண்டு அப்படிலாம் கிடையாது. வந்ததுனால நிறைய உங்களுக்கு ஃபாயிதா இருக்கும். உதாரணத்துக்கு நான் மதரசாவுக்கு வந்து தான் உட்படையான மனுஷனாகவே மாறணும். இன்னைக்கு வந்து என்னுடைய ஊரில் வந்து எனக்கு எப்படி வந்து எனக்கு வெளி தெரியலன்னா நான் வந்து ஒரு காலேஜ் படிச்சிருந்தாலோ இது படிச்சிருந்தாலோ பத்தோட பதினொன்னா போயிருப்பேன். மதரசாவில் அதாவது அத்தாய் மதரசாவில் ஓதினதுனால தான் பார்க்குறவா இந்த பையன் ஆலயம் ஓதிருக்கான், அத்தாய் மதரசா பையன் நல்ல பையன். நான் எப்படி இருந்தாலும் என்னுடைய உள்ள அப்படி உள்ளங்க அப்படிங்கிறது வேற வெளிப்படையாக மக்கள் என்ன வந்து இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு மதிக்கிறாங்க, நாலு பேர் கூப்பிட்டு துவா செய்ய சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு அடையாளங்கன்றது இந்த மதரசா. புரியுதா உங்களுக்கு? சீக்கிரம் முடிச்சுட்டு கட்டுப்படுத்திக்கலாம். இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து நான் அடையாளப்படுத்தப்படுறது இந்த ஆலயங்கிறத பட்டுப்படிக்க வச்சுட்டான். நான் ஏதோ காலேஜ் படித்து வாழை வாழைக்கு இருந்தால் கூட அந்தளவுக்கு பிரிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா இங்கே செட்டில் பத்து பேர் பசங்க இருக்கிறோன்னா ஒம்பது பேர் காலேஜ் படிச்சிருக்கான், பெரிய தக்குவ நிறையா இருப்பான், தொழுவான், என்னெல்லாமோ செய்வான்.
நான் மக்கள் இடத்துல வந்து அடையாளம் காட்டப்படுறேன். நான் ஒரு ஆளி ஆளி முடிச்சிருக்கேன் மனசில். அதனால அவங்க மனசாக கொண்டு நிறைய ஃபைனாக இருக்கும். இப்போ தெரியாது உங்களுக்கு நம்ம இதோ உள்ள வீட்டில் அனுப்பி வச்சிட்டாங்க அப்படின்னு வந்துட்டோம் அப்படிலாம் இல்லை, நிறைய ஃபைனாக இருக்குது. நான் வந்து ஏன் இங்கே வந்து இந்த அளவுக்கு மாற்றம் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து காலேஜ் முடிச்சிருந்தோம்னா அது மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு அது ஒன்று தான் இருந்திருக்கும். பிகாம் முடிச்சிருந்தோம், பிகாம் முடிச்சு என்ன போடியோ அக்கௌண்டிங் ஃபீல்டோ வர எந்த ஃபீல்டு போடியோ அதெல்லாம் கிடச்சிருக்கும். என் மதரசு வந்ததுனால என் கையில் பல பல விஷயங்கள் இருக்குது. எல்லாரும் ஜாப் ரீதியாக சொல்கிறேன், நான் மதரசா வந்ததுக்கப்புறம் தான் கராத்தே பிளாக் பெல்ட் ஆனேன். நீங்கள் நான் ஸ்கூலில் கராத்தே மாஸ்டராக போயிட்டு இருக்கேன். ஒன்று சிலம்பமும் மதரசா வந்ததுக்கப்புறம் வெளியே படித்தேன், உள்ளேயும் படிச்சுக்கிட்டேன், ஒரு மாஸ்டர் ஆகிட்டேன். ரெண்டாவது ஃபீல்டு. மூணாவது வந்து அரபி மதரசா வந்து படிச்சுக்கிட்டேன். இதை கொண்டு நான் வந்து மதரசு பள்ளியில் இமாமத் செய்யலாம். மூணாவது ஃபீல்டு ஸ்கூலில் அரபிக் சேலம் போகலாம், மதரசா புஸ்தகம் வர. நாலாவது ஃபீல்டு, நாலு ஃபீல்டு கையிலாம். இது எல்லாமே அஞ்சாவது பிகாம் படிச்சுட்டு இருக்கேன். கம்பெனி போனால் என்ன வேணால் செய்யலாம். அஞ்சு ஃபீல்டு என் கையில் இருக்குது. இதை நான் வெளியே காலேஜ் படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிகாம் மட்டும் படிச்சிருப்பேன். எங்கெல்லாம் ஒரே ஒரு ஃபீல்டு தான் இருந்திருக்கும். இந்த காலத்தில் பிகாம் படிச்சதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. 10,000 15,000 வேலைக்கு தான் போக முடியும். அந்த மாதிரி நிலமை தான். நம்ம அடுத்தடுத்து படிக்கிற கிழமையை பொறுத்து தான். நான் மதரசா வந்தாலும் எனக்கு அஞ்சு ஃபீல்டு வந்துருச்சு. உங்களுக்கு புரியுதா சொல்லுதுண்ணா? நீங்கள் ஒன்றுதான் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன், புரியுதா உங்களுக்கு? மதரசா வந்ததுனால அஞ்சு ஃபீல்டு கையில் கிடச்சிருக்கு. முழுக்க முழுக்க காரணம் மதரசா தான். வெளியே இருந்தால் மாவுளே வேலை. கையில் ஃபோன் இருக்கும், பைக் இருக்கும், மைண்ட் செட் வேறு மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிறோம், நம்ம வந்து நிறைய திறமைகள் உற்சாக நமக்கு இது பண்ணி தராங்க. இப்போ நாங்கள் கராத்தே வந்து ஒன்றாவது சொன்னாலும் ஒரு இடத்துல படித்தோம். அஞ்சாவது சொன்னாலும் கராத்தே வந்து இது பண்ணி தரணும் உற்சாகத்துக்கு அவசியமே இல்லை. கேட்டால் உற்சாக பண்ணி கொடுத்தாங்க. உற்சாக மற்ற விஷயத்துக்கு லீவு தர யோசிப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி சிலம்பம் போட்டி இருக்கு. உற்சாக போனதுனால உற்சாக வந்து நைட்டு பத்து ஒரு தடவை ஒரு சிலம்பம் போட்டி மாசால வந்து போகிறேன். மணி 12 மணி எந்த உற்சாகம் அனுப்புவாங்க? உற்சாகம் பைக்கில் கூப்பிட்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டு வண்டியாக தான் உற்சாக இருந்து பார்த்துட்டு வராங்க. அவர்கிட்ட காலை மெசேஜ் பண்ணுறாங்க, என்னத்தான் என்னாச்சு, போன விஷயம் என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் உற்சாக ஃபோட்டோ அனுப்புகிறேன். ஆக மற்ற மதரசா விஷயத்தில் எனக்கு மற்ற மதரசா பற்றி கட்டணும் சொல்லலை. மற்ற மதரசாக்கள் எனக்கு ஃப்ரெண்ட்லாம் சில மதரசாக்கள்லாம் படிக்கிறாங்க. அவங்களாம் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து அவ்வளோ பண்ணே மாட்டேங்கிறாங்க. சிலம்ப போட்டி போய் என்ன செய்ய போகிறேன்? எனக்கு மற்றவங்களுடைய மெயின் கான்செப்ட் உனக்கு இதில் திறமை இருக்க அவனை தூக்கி விட்டு தூக்கி விட்டுருவான். அதுதான் மெயின் கான்செப்ட். என்ன சொல்கிறேன்னா, வந்து 7 வருஷம் முடிச்சக்கப்புறம் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. உண்மையாக இருந்து நான் இந்த ஃபீல்டு எனக்கு 5 ஃபீல்டு கையில் இருக்குது. நான் எதில் வேணால் போகலாம். ஆனால் இது இல்லாமல் நான் இன்னொரு போயிட்டு இருக்கேன். அதான் என்ன சொல்கிறேன், அப்போது வந்து இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்ம திறமை வளர்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அதுக்கு வந்து ஒத்துழைக்கணும், ஒத்து வரணும், அதை படிக்கணும். இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன்னா, நான் வந்து மதரசா படிச்சுருக்கும் போதே வந்து நிறைய யோசனைகள் இருந்தேன். ஆனால் 5 வருஷம் படிக்கணும் முடிவு பண்ணிவிட்டேன். ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஃபீல்டில் போகணும், கொஞ்சம் அதிகாரம் உள்ள ஃபீல்டில் போகணும். ஏன்னா நான் வந்து இருந்தது ஃபுல்லு மேலப்பாளையம். மேலப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் நார்மலான ஏதாச்சும் திருநூலில் ஏதாச்சும் ஒரு கேஸ்னால் கூட இங்கே இருந்து பசங்களை பிடிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா வந்து அவனுக்கு வந்து கேஸ் தாக்கு பிடிக்காது, வேறு ஏதாவது கேஸில் மாட்டி பிடிச்சி போயிருவாங்க. அப்போ நான் கண் முன்னாடியே நான் இஸ்லாமிய நிறைய நம்ம பசங்க ஜெயிலுக்கு போகிறது, இன்னும் ஜெயிலில் இருக்கிறது நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன். இப்போ அப்படியே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஒன்று லாயர் ஆகணும் இல்லை பெரிய கவர்மெண்ட் அஃபீஷியல் ஆகணும்னு நான் முடிவு பண்ணேன். எப்படி போனேன், என்ன சின்ன வழி எதுவுமே தெரியலை. மதரசா இருக்கும்போது சில கெஸ்ட்லாம் வருவாங்க, சில பேர் பேசுவாங்க, அப்படியே பண்ணியாச்சு. ஏதாவது சொன்னால் முடியுது அப்போ நினைக்க தெரியல. மைண்ட் ரொம்ப குழப்பமாக இருக்குது. அப்போ நான் நார்மலாக வந்து நமக்கு இந்த ஜிம்முக்கு போகிற பழக்கம்லாம் உண்டு. அப்போ காலையில் எழுந்து ஜிம்முக்கு போவோம். அப்போ மழை ஒரு காஃபி எடுத்துருக்க போய் கேட்குறாரு, நீ என்னப்பா செய்ய போகிறேன், என்ன செய்யறான்னு கேட்கும்போது, இப்போ நான் வந்து ஸ்கூலில் வந்து கராத்தே எடுக்கிறேன் அப்படிங்கிறேன். அப்போ உன்னோட எய்ம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ரீதியாக போகணும், பவரான ஜாப்பில் போகணுன்னு ஆசைப்படுறதுக்கு அவர் கேட்குறாரு. எல்லாம் உங்களுக்கு அப்படியே வழியை தரான் பாருங்க. நீங்கள் வந்து நல்ல பழக்கம் அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வச்சுருந்தா எல்லாம் உங்களுக்கு நல்ல வழியை தரும். ஜிம்முக்கு போகிறது வந்து உடல் ரீதியாக நல்ல பழக்கம், மன ரீதியாக நல்ல பழக்கம். அது ஒரு ஸ்போர்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஜிம்முக்கு போகிறேன், அங்கே ஒரு எக்ஸ் மிலிட்ரி ஒருத்தர் பார்க்குறாரு. மிலிட்ரியாக இருந்து பிடிச்ச ஒரு எக்ஸ் மிலிட்ரி பார்த்து கேட்குறாரு, நீ என்னப்பா செய்ய போகிறான்னு கேட்குறாரு. இந்த மாதிரி நான் இந்த மாதிரி எனக்கு ஆசை இருக்குது அப்படின்னு இருக்கேன். உடனே அவர் வந்து இந்த மாதிரி எஸ்எஸ்சின்றது ஒரு எக்ஸாம் இருக்குது, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறது. அப்போ தான் எனக்கு வந்து தெரியவே இருக்கு அப்போ ஒரு எக்ஸாம் இருக்குது. ஆனால் அதுக்கு கீழே இத்தனை ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. சிஏஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் சர்வீஸ், பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, ஜிஎஸ்எஃப் அசாம் ரைஃபிள்ஸு, குஜராத் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, அடுத்து வந்து நார்காட்டிக்ஸ் பியூரோ, இதை மாதிரி இத்தனை ஃபீல்டு அதுக்குள்ளே வருதுப்பா, நீ ஒன்றா ட்ரை பண்ண அப்படிங்கிறது. நம்ம வந்து இதுதான் நம்ம நோக்கம்னு வச்சோம்னு வச்சுக்கோங்க, நல்ல நோக்கத்தை வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு வழி தருவோம். எப்படி வேணும் தரலாம் சொல்றது புரியுதா உங்களுக்கு? காஃபியரு நம்ம ஒரு முஸ்லீமு, அவரே ஏன்ட்டு வந்து இதெல்லாம் சொல்லணும். அவரை ஒரு வார்த்தை பாட்டு பேரலாம் நம்ம அல்லாட துவா செஞ்சு அந்த நியத்தை வச்சோம் ஏதாச்சும் போனோம். அவர் வந்து அப்ளை பண்ணி இது பண்ண அப்படின்னு ஃபுல்லாக இது பண்ணி நான் ஒரு எக்ஸாம்பிள் அப்ளை பண்ணேன், எக்ஸாம் எழுதினேன், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் சர்வீஸ் எக்ஸாம் எழுதியிருக்கேன்.
எக்ஸாம் ரிட்டனில் பாஸ் ஆகிட்டேன். அதோட உடலை பார்க்குறோம்னா என்ன சொல்கிறான்னா, முக்கால்வாசி என்ன சொல்கிறாங்கன்னா வந்து போலீஸ் போகிறீங்களா, போலீஸ் ஹராமாச்சா, லா படிக்கிறீங்களா, லா ஹராமாச்சா, யார் சொன்னோம் இப்படிலாம் ஒரு நம்ம ஒரு மித்து, நம்ம ஒரு மக்களுக்கு அது புரியாமல் இருக்கிறோம். போலீஸ் போனால் என்னப்பா வராங்க, லா படித்தா என்ன ஹராமு, லா படித்தா போய் சொல்லணும் அப்படிங்க உண்மையாக பேசிட்டு இருக்கிறாங்க. அஞ்சு வளர்த்துவோ கிடையாது, அதனால யார் இருந்தாலும் ரசிகாலம் யாரும் தெரியல, எல்லா குத்தையும் பண்ணுறாங்க, எல்லா கேளையும் பண்ணுறாங்க. நான் போலீஸ் போனால் ஹராமு, லாக்கு போனால் ஹராமு, ஆலிமனுக்கு போகலாமா, ஆலிம் பெரிய ஃபோன் வச்சு, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஊரில் உள்ள பூம்பரம் போச்சு. இப்படி நான் உங்களுக்கு எவ்வளோ கிடப்பாங்க. அப்போ நம்ம அதெல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு தெளிவான கோலை வச்சிடணும், அதுக்கு நம்ம அச்சீவ் பண்ணணும். நான் நிறைய முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சாலும் பாஸ் ஆகிருக்கேன், அடுத்து வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் எக்ஸாம் போட்டிருக்கேன், சிபிஐ எக்ஸாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் அடுத்த மாதங்கள் வருது எழுத போகிறேன். ஒன்று ரெண்டு வருஷம் கால வருஷம் ரெண்டு பேசும்போது சொன்னேன் உஷா, ஒரு வருஷம் தேங்க உஷா, ஒரு நல்ல ஒரு நல்ல கவர்மெண்ட் அத்தாய் ஆஃபீஸர் நீங்கள் பார்க்கலாம் உஷா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வயசு வந்து 22 வயசு தான் ஆகுது, 32 வயசு வரை எக்ஸாம் எழுதலாம், அதெல்லாம் எழுத போகிறதில்ல, சீக்கிரம் ஆயிடணும். அதனால் நம்ம வந்து நிறைய போஸ்டிங் எழுதுவோம், நல்லா கிடைக்கிற போஸ்டிங் நீங்கள் உட்காரும். சிஆர்டிஎஃப் கிடைச்சாலுமே நல்ல இதுதான், போஸ்ட் ஆஃபீஸ் என்ன கவர்மெண்ட் கிடைச்சாலும் நல்ல இதுதான். சார் நமக்கு டைம் இருக்குது, துவா செய்யுங்க, உங்களுக்கு பாஸ் ஆகணும், சீக்கிரம் உங்கள் எக்ஸாம் எழுதி நல்லா உள்ள பேரணும், அடுத்தடுத்து எல்லா கட்டத்தையும் ஏமா கிராஸ் பண்ணி துவா செய்யுங்க. ஸோ